السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد غنية الكرية الله من الذي أكله الله سبحانه وتعالى نماني وريهم نل بشيئن قليل كنت سيرت ويباناها அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இது போன்ற மஜ்லிஸுகளை சங்கைப்படுத்தி இந்த மஜ்லிஸுகளின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மார்க்க விளக்கங்களை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதோடு நமக்குண்டான உடல் சோர்வுகளிலிருந்தும் மனச்சோர்வுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கும் இஹ்லாஸோடு அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செய்துவிட்ட செய்ய போகின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு ரமலானுடைய 10 நோன்புகளை நாம் முடித்துவிட்டோம். இன்னும் 20 நோன்பு தான் நம்ம கையில் இருக்குது. அல்லாஹ் நமக்கு ஒரு சலுகையை கொடுத்தா, ஒரு 30 நாள் நீங்க என்ன வேணாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம், நான் ரொம்ப இலகுவாக தருகிறேன், அதுவும் குறிப்பாக என்னிடத்தில் என்னுடைய இரக்கத்தன்மையை பெறுவதற்கு நபிமார்களெல்லாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அதை நான் உங்களுக்கு இலகுவாக தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாட்களை தந்தேன் என்று நபியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தினங்களில் ஒரு 10 தினங்கள் நம்மை விட்டும் கடந்து விட்டோம். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் போறப்ப நம்ம கவலைப்படணும். ஒவ்வொரு நாளும் போறப்ப பெருநாள் வருதேங்கிற சந்தோஷத்தை விட இந்த நோன்பு நம்மளை விட்டு போகுதேங்கிற கவலை நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பை அடுத்த வருடம் அல்லாஹ் நமக்கு தருவானாங்கிறது உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? கடைச்சவர்களும் ஹைர் அல்ஹம்துலில்லா, கடைச்சவர்களும் ஹைர் அல்ஹம்துலில்லான்னு அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். இதுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தினா லயில் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கிறான். 10 நோம்பு எனக்கு கொடுத்தடா அல்லாஹ், உனக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன் அப்படின்னு நம்ம இஹ்லாஸா நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன செய்வா? கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய நோம்பையும் தருவான், இனி வரக்கூடிய காலத்திலேயே அந்த வாய்ப்பை தருவான். அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்புகளை தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கிருபையை கொண்டு இந்த 10 நாட்களாக ரஹ்மத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடுகளில் ஒரு வெளிப்பாடு என்னன்னு கேட்டோம்னா, அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடுகளில் ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை மன்னிப்பது. அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை என்ன செய்யறான்? மன்னிக்கிறது அல்லாஹுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு. யாருடைய உள்ளத்தில் கிருபை நிரப்பமாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் பாசமும் பரிவும் மிகைத்து காணப்படுகிறதோ, அவர்கள் தான் மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் மன்னிச்சிட மாட்டாங்க. கடினமான உள்ளம் கொண்டவர்கள் மன்னிக்க மாட்டார்கள் இல்லையா? கடினமான உள்ளம் அவங்க மன்னிக்க மாட்டாங்க. யாருடைய உள்ளம் ரொம்ப இலகுவா இருக்குதோ அவங்க தான் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் மன்னிப்பாங்க. அது மாதிரி அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிப்பான்னா, சுபஹானல்லாஹ், இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கிறான் மன்னிக்கிறதுக்கு. அவனுடைய மன்னிப்பின் அளவுகோல் எல்லாம் இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாத அளவிற்கு, யாருமே செய்ய முடியாத அளவிற்கு. ஒரு சின்ன ஒரு வரலாறு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காண்பிக்கிறான். நீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம அல்லாஹ்வை நெருங்குறதே இல்லை. நம்ம பெரும்பாலும் அல்லாஹ் என்ன செய்யறது, நெருங்க நமக்கு ஒரு பயம், ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்குது. நம்மளெல்லாம் மன்னிப்பானா? இது சைத்தானுடைய சிந்தனை. அல்லாஹ் நம்மளெல்லாம் மன்னிப்பானாங்கிற அப்படின்னு கேள்வி யாருடைய சிந்தனை? சைத்தானுடைய சிந்தனை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபா மைதானத்துல இருக்கிறாங்க. அப்படி அரஃபா மைதானத்துல இருக்கிறப்ப சில சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. யா அல்லாஹ், மன்னிக்கிறதா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோ, மன்னிக்கிறதா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோ, தண்டிக்கிறதா இருந்தா தண்டிச்சுக்கோ. அவங்க கேட்கிற நோக்கம் வேற. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, அரஃபா மைதானத்துல வந்துட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறப்ப நீ மன்னிக்கிறதா இருந்தா மன்னிச்சுக்கோன்னு கேட்கறது பெரும்பாவம் என்று சொல்லி கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னி, நீ கண்டிப்பா என்னை மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்ய, நம்ம அல்லாஹ்ட்ட உரிமையோடு கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்றான். கைர், அப்ப அல்லாஹ் இந்த சமூகத்தை மன்னிப்பதற்கு எந்த அளவுக்கு இறங்கி வர்றான்னு கேட்டா, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி, பாவம் செய்வதை அல்லாஹ் வலியுறுத்தல, நீ பாவம் செஞ்சுக்கோன்னு அல்லாஹ் ஊக்கப்படுத்தல.
உன்னை அறிந்தோ அறியாமலோ மனித இயல்பின் என்ற அடிப்படையிலே உன்னிடத்தில் எவ்வளவு பாவங்கள் நிகழ்ந்து விட்டாலும் சரி, எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவனை தவிர யார் இருக்கிறார் அப்படின்னு அல்லாவே கேட்கிறான். என்னை விட்டா உன்னை மன்னிக்கிறதுக்கு யாரா இருக்கிறான்? எங்கிட்ட கேளு, மன்னிப்பு கண்ட அவனுக்கு தர்றேன் நான் அப்படின்னு நினைச்சேன். அல்லா அல்ல நம்மகிட்ட குரான் ஷரீஃபில் சொல்றான், என்னை தவிர மன்னிப்பவர்கள் யார்? வயாஃபான் கதீர், பெரும்பாலானவர்களை நான் தான் மன்னிக்கிறேன். வயாஃபான் கதீர், நான் மன்னிக்கலன்னா உங்களை மன்னிப்பதற்கு யார் இருக்கிறார்? நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். துபு இலல்லாஹி ஜமீஹா, அல்லாட்ட எல்லாரும் வந்து மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்ட எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான் கண்டிப்பா. குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளையாக சொல்லுகிறான். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். ஆனா இந்த சமூக மன்னிப்பு கேட்பதற்கு யோசிக்கிறது நம்ம மனசுல எல்லாம் எல்லாத்துல இயல்பா வரக்கூடியதா? என்னன்னு கேட்டோம்னா, பொதுவா எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம், மறுபடியும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டா அது அல்லாஹ் கோச்சுக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு இருக்கா இல்லையா? சரி, மன்னிப்பு கேட்டுட்டு உண்மையில என்ன பாவம் செய்யாமையா இருக்க போறோம்? பாவம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படத்தானே போகுது. அதனால கடைசியில பாத்துக்கலாம். இது மாதிரிலாம் என்ன செய்வாங்க? ஷைத்தான் உள்ளத்துல போட்டே இருப்பான். அதெல்லாம் செய்யக்கூடாது. பாவம் செஞ்சுட்டோமா, கல்புல மன்னிப்பு கேட்குன்னு என்ன வந்துருச்சா, உடனே மன்னிப்பு கேட்கு, உடனே மன்னிப்பு கேட்டு. அல்ல எப்ப மன்னிப்பான்னு தெரியாது, எந்த தொம்பாவை ஏற்றுக்கொள்வான்னு தெரியாது. நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிறேன், நாளைக்கு மன்னிப்பு கேட்கிறேன், நாளை மறுநாள் மன்னிப்பு கேட்கிறேன், எந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று யாராலும் சொல்ல முடியாது. திடீர்னு அல்லாஹ் ஏற்றுக்குவான், திடீர்னு எல்லாம் நிச்சயமா ஏத்துக்குவான். இதான் அல்லாஹுடைய ஒரு பெரிய விசாலமான தன்மை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வரலாறு என்னன்னு கேட்டோம்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் வரலாறு, ஒரு விசித்திரமான வரலாறு. அந்த வரலாறு குர்ஆனிலேயே இல்லா கௌமி யூனுஸ் அப்படின்னு ஒரு விதிவிலக்கான சமூகம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இந்த சமூகம் இருக்கு, ஒரு விதிவிலக்கான சமூகம். என்ன இவங்க, என்ன ஒரு விதிவிலக்கான சமூகம் கேட்டோம்னா, இவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா, ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க, மறுக்கிறாங்க. பொதுவாக முன்னாடி உள்ள எல்லா நபிமார்களும் எப்படி மறுத்தார்களோ அதே போல அந்த சமூகம் என்ன செய்ய கேட்டோம்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மறுக்கிறது. ஒரு கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஊரை விட்டு துரத்துது, நீங்க போங்கிறேன். இப்ப பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அந்த பிரச்சாரத்தை நிறுத்தவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உள்ளத்துல ஒரு வெறுப்பு வந்துருச்சு, ஏத்துக்கவே மாட்டேங்கிறானே அல்லாஹ், அல்லாஹை பத்தி எவ்வளவோ சொல்றோம், ஏத்துக்கவே மாட்டேங்கிறானே, ஷரீயத்தை எவ்வளவு அழகானு சொல்லி ஏத்துக்கவே மாட்டேங்கிறானுங்கிற ஒரு மனம் வெறுத்து போய் அல்லாஹ்ட்ட துவா செய்றான். யா அல்லாஹ், கிருபையில ரஹ்மானே, கிருபையில ரஹ்மானே, இவர்கள் ஏற்றுக்கொள்வதை போல தெரியவில்லை, இவர்களை நீ அழித்து விடு அப்படின்னு சாபம் விட்டுட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியில வந்துடுறான். அந்த பகுதியில் என்ன செஞ்சாங்க, வெளியில வந்துடுறான். வெளியில வந்துட்டாங்களா, இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவை கபூல் செஞ்சுட்டான், பதுவாவை சாபத்தை ஏத்துக்கிட்டான். அதை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்னன்னு கேட்டோம்னா, வேதனையை சுமந்து கொண்டு மேகங்கள் வந்து விட்டது. நேற்று பயன் மழை சம்பந்தமான பயன் பேசுற சொன்னல நானு, சில சமயங்கள்ல பெரும்பாலும் முன்னால் வாழ்ந்த சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு மழையைத்தான் தேர்ந்தெடுத்தான். அந்த மழை மேகங்கள், மஞ்சள் மேகங்கள், கருமேகங்கள் அல்ல, மஞ்சள் மேகங்களாக அதை என்ன செய்யணும்னா, அந்த மழை அப்படி அவங்களுக்கு நேரம் வந்து நிற்குது. அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி, அந்த பகுதிக்கு நேரம் பார்த்தோம்னா, மேலே பார்த்தோம்னா ஃபுல்லா மேகங்கள் அப்படி கருக்கூட்டுற மாதிரி மஞ்சள் நிச்சு அப்படி ஃபுல்லா நிற்குது. இவங்க பார்க்கறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ யூனுஸ் நபி சொன்னாரு நமக்கு தண்டனை வரப்போகுதுன்னு, பார்த்தா மழைதான் வரப்போகுது, நமக்கு பெரிய ஜனம் தான், ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க நல்ல இந்த இடத்துல கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தியை, இதுதான் இந்த இடத்துல நீங்கள் தப்சீர் இப்னு கத்தீர்ல எடுத்து பார்த்தா, இப்னு கத்தீர் இங்க இருக்குது, எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல இறக்கப்படுறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி. என்னன்னா, அந்த மேகத்தை பார்த்துட்டு எல்லாரும் மழை வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மழை வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல, இந்த நேரத்துல ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார். சில கிதாபுல ஷைத்தான் கிழவனுடைய உருவத்தில் வந்தான் என்றும் இருக்கிறது, ஷைத்தான் கிழவனுடைய உருவத்தில் வந்தான் இருக்கு. சில கிதாபுல ஒரு மனிதர் வருகிறார், அந்த மனிதர் வந்து சொல்றாரு, ஏப்பா மழை வருவதாக இருந்தால் அது கருமேகம் தானே, இது மஞ்சளா இருக்குல்ல, இதுல இருந்து நீ விளங்கிக்க வேணாமா, இது மழை அருள் மாதிரி தெரியல, இது நமக்கு சாப மாதிரி தெரியுது, வரத்திற்குண்டான மழை இல்ல சாபத்திற்குண்டான மழை மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன செய்யறன்னு ஒரு பதறிட்டாங்க, ஏன்னா வேதனையை பார்த்துட்டாங்க. பொதுவா அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னா, வேதனை இறங்கி விட்டால், இறங்கினா பூமியில என்ன, வேதனை முடிவாகி அந்த பகுதிக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சு, கலாஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது, இதுதான் அல்லாஹ்வுடைய பழக்கம், இதுதான் அல்லாஹ்வுடைய பழக்கம்.
இப்ப மேகங்கள் வந்து நிக்குது, இவர்கள் பாக்குறாங்க, உடனடியா என்ன செய்யறதுன்னு தெரியாம நேரா பாக்குறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு மனிதர், ஒரு மனிதர் அவரும் என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாரு. வேதனை வரப்போகுது அப்படின்னு யூனுஸ் அலை சொன்ன அவரு போயிட்டாரு. மலை உச்சியில இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்ன நேரம் அவங்கள்ட்ட போறாங்க. இந்த சமூகம் மொத்தமா எல்லாரும் அங்க போறாங்க. போய் சொன்னாங்க, நாங்க ஏதோ தப்பு செஞ்சிட்டோம், தெரியாம நடந்துருச்சு, வேதனையை அல்லாஹ் கொண்டு வந்துட்டான், வேதனையே அல்லாஹ் கொண்டு வந்துட்டான், நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப அந்த மனிதர், அந்த ஆலி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்ட ஷரியத்தை கற்றுக்கொண்ட அந்த சிறப்பான அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னா, வேதனை வந்துருச்சுன்னா அழிவு அப்படிங்கிறது நிச்சயம். இப்படித்தான் முன்னாடி எல்லாம் நடந்திருக்குது. ஆனா வேதனை வந்துருச்சு, நீங்க இப்ப வந்திருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாட்ட நீங்க தௌபா செய்யுங்க, அல்லாட்ட நீங்க தௌபா செய்யுங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, எந்த மக்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள், சில சமயங்களில் அவர்களை தண்டித்தவர்கள், அவர்களை ஊரை விட்டு துரத்த முயற்சி பண்ணாங்க, மார்க்கத்தை ஏத்துக்க மாட்டேன், அல்லாவை ஏத்துக்க மாட்டேன்னு ஒரு கட்டத்தில் இருந்த அதே மக்கள் அப்படி மாறி போய் அல்லாட்ட கையேந்துறாங்க. அல்லாட்ட கையேந்தன அந்த செகண்ட்ல அந்த மஞ்சள் மேகங்கள் கருமேகங்களாக மாறியது, அது அருள்மழையாக மாறியது என்று வரலாறு முடிகிறது. அருள்மறையாக மாறுது நீங்கள் வரலாறு புரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளனாக இருந்தால், எவ்வளவு பெரிய கிருபையாளனாக இருந்தால், நீங்க ஒரு கற்பனையில நம்மளை அடிக்க ஒருத்தர் வேகமா கை வாங்கிட்டு வந்துட்டாரு, கை இந்த இடத்துல வந்துருச்சு, இந்த இடத்துல கை வந்ததுக்கு பின்னாடி, இந்த இடத்துல கை வந்ததுக்கு பின்னாடி அந்த கை அவரோட கண்ட்ரோல்ல இருக்காது, கண்டிப்பா பற்றும். அந்த ஒரு செகண்ட்ல மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டா யாரும் மன்னிப்பாங்களா? நம்ம யாரும் மன்னிப்போமா? நம்ம மன்னிக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் இங்க இல்ல, பக்கத்துல நெருங்கி வந்ததற்கு பின்னால் நாம் தௌபா செய்தாலும் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்லிக்காரு. அல்லாஹ் அவ்வளவு இரக்கம் உள்ளவன், சுபஹானல்லாஹ், அவனை போல இரக்கம் உள்ளவன், அவனை போல மன்னிப்பை விரும்பக்கூடியவன். நீங்கள் அந்த துவா கூட நீங்க கேள்விப்படுற அல்லாஹும்ம இன்னக்க அஃபுன், அல்லாஹ்வுடைய ஒரு பேர் என்ன, அஃபு, மன்னிப்பாளன், இன்னக்க அஃபுன், நீ மன்னிக்க கூடியவன், நீ உன் பேரே மன்னிப்பாளன். குர்ஆன்ல கஃபூர், அஃபுங்கிற இது மாதிரி வார்த்தைகள் இருக்கிறது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். 400க்கும் மேற்பட்ட இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறானா, தனக்கு கஃபூர்னு ஒரு பேர் இருக்குது, எதுக்கு சொல்றான் நம்மள்கிட்ட, திருப்பி 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 எதுக்கு சொல்றான் நம்மள்கிட்ட, ஒரே நோக்கம்தான், டே மன்னிப்பாளன் என்ற பெயர் எனக்கு இருக்கிறது, எங்கிட்ட மன்னிப்பு கேளு. அல்லாஹ் நம்மள்கிட்ட சொல்லாம சொல்றான், மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கிறேன், எனக்கு பேரே மன்னிப்பாளன், எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிக்க தயாரா இருக்கிறேன்னு குர்ஆன்ல வாக்குறுதி தந்திருக்கிறேன், எங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கிறான். ஆனால் சமூகம் இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதனால நாம் என்ன செய்யட்டா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் என்ன செய்யணும், மன்னிப்பு தொடர்ந்து மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் நீங்க பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, எல்லா நபிமார்களும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. பாவம் செஞ்சாதான் மன்னிப்பு கேட்கணும் கிடையாது, பாவம் செஞ்சா தான் மன்னிப்பு, பாவத்துடைய ஒரு சின்ன சிந்தனை வந்து விட்டால் கூட அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்பின் பாவங்களையும் மன்னித்து விட்டேன். முன்னால் செய்த பாவம்னா ஏத்துக்கலாம், பின்னால் செய்யற பாவம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் பாவத்திலிருந்து முழுமையான முறையில் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றான், அந்த நபி ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று நாம் வரலாறு ஹதீஸ்ல பார்க்கிறோம். 100 தடவை அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்பான், 80 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டோம்னா, பாவ மன்னிப்பு கேட்கறத அல்லாஹ் விரும்புறான், பாவ மன்னிப்பு கேட்கறத என்ன செய்யறான் அல்லாஹ் விரும்புறான். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எப்படி நிறைவேற்றுவான், நான் பாவம் செய்தால் என் பாவத்தை மன்னித்து அல்லாஹ் நிறைவேற்றுவான், என் பாவத்தால் எவைகளெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி நல்ல வாய்ப்புகளை தந்து அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், உதவி செய்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவம் பண்ணிருக்கோம். சொல்லுங்க, அஸ்தகஃபிருல்லாஹல் அலீம் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்முடைய பாவத்தின் அடர்த்தியும் கனமும் நிறைய இருக்கிறது.
ஆனாலும் கூட நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட இறைவன் நம் மீது காட்டியிருக்கக்கூடிய ரஹ்மத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் விளங்கிக்கிறோம் இன்ஷால்லா. அதனால் அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷால்லா நாளைக்கு பாவிகளிடத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய ரஹ்மத்தில் நம்மை ஒன்றிணைத்துக் கொள்வானாக. அவன் யாரையெல்லாம் மன்னிக்கிறானோ அவர்களோடு நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் அவனுடைய பொருத்தத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் வா ஆஹிரு தஹவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுப்.